ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சோசியல் புக்கில் இருக்க உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறேன் ஸோ இது புக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி ஸோ புக்கு ஃபுல்லாக இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இதே மாதிரி ஆல்ரெடி டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் நியூ புக்கிலருந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ சோசியலில் இருக்க பாயின்ஸ் பார்க்கலாம் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த ஆண்டு வரைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை மலை மலைத்தொடர் வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடராகும் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி இமயமலையில் பல சிகரங்கள் வந்து இருக்கு சோ இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக வந்து உள்ளது உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது இமயமலை உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை வந்து இமயமலை கொண்டுள்ளது ஸோ உலக அளவில் பார்க்கும்போது பதினாலு உயரமான சிகரங்கள் குறிப்பிடத்தக்கது அதில் ஒன்பது வந்து இமயமலையில் இருக்கு காரக்கோரம் கனவா இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஜோசிலா கணவாய் சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கி மாநிலத்தில் இருக்குது இவை வந்து இமயமலையின் முக்கிய கணவாய்களாகும் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கணவாயுடைய பேர் அது எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்களாகும் சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுது இந்த காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கும் அதே காலநிலை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுடைய சராசரி வானிலையை குறிப்பது தான் வந்து காலநிலை எத்தனை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா முப்பது டு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் வரை அடக்காமா பாலைவனம் பூமியிலேயே வறண்ட பகுதியாகும் பூமியிலேயே வறண்ட பகுதி வந்து அடக்காமா பாலைவனம் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி வந்து மௌசின்ஜாம் இது மேகாலய மாநிலத்தில் வந்து அமைந்துள்ளது எந்த அளவுக்கு வந்து மழை பெய்யும்னா ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மௌசின்ஜாம் பகுதி வந்து மழையளவை பெறுது நீலகிரி வரையாடு ஒரு முக்கிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது தொடர்ச்சியான வேட்டையாடுதல் யூகலிப்டஸ் சாகுபடி பண்ணுதல் அதனுடைய இருப்பிடத்தை பாதிக்கிறது அதனால் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை வந்து குறைகிறது நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு கலைமான் வந்து ஆந்திர மாநிலத்திற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்காக வந்து திகழ்கிறது ஆந்திரம் ஹரியானா பஞ்சாப் மூணு மாநிலத்திற்குரிய மாநில விலங்காக திகழ்வது கலைமான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பகங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் இருந்த புலிகளின் எண்ணிக்கை வந்து அறுபது சதவிகிதம் உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மூவாயிரத்தி பதினஞ்சாக வந்து இருந்துச்சு இதேபோல் மற்ற பாதிக்கப்பட்ட பாரசிங்க அதாவது சதுப்பு நிலமான்னு சொல்லுவாங்க காண்டாமிருகம் யானைகள் போன்றவற்றின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய நீர்ப்பாசன புள்ளி விவர புத்தகத்தின் படி ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலாம் ஆண்டு காலத்தில் கிணற்று பாசனத்தின் கீழ் சதவிகித பரப்பளவில் முதல் ஐந்து மாநிலங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன எதன் அடிப்படையில்னா கிணற்று நீர்ப்பாசனத்தில் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த அளவு வந்து பயன்படுத்துது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இதில் முதலிடத்தில் இருப்பது வந்து உத்திரப்பிரதேசம் இதனுடைய பரப்பளவு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அடுத்ததான் மத்திய பிரதேசம் வந்து இருக்குது ரெண்டாவது இடத்துல இதனுடைய பரப்பளவு சதவிகிதம் பதினாலு புள்ளி ஆறு அடுத்து மூணு ராஜஸ்தான் பதிமூணு புள்ளி ஒன்று குஜராத் ஏழு புள்ளி எட்டு பஞ்சாப் ஏழு புள்ளி ஒன்று இந்த மாநிலங்கள் வந்து கிணற்று நீர் பாசனத்தை பயன்படுத்துகிற தரவரிசை தான் வந்து கொடுத்துருக்காங்க கேட்கலாம் முதல் மாநிலம் எது ஐந்தாவது மாநிலம் எது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அதாவது பிஎம்கேஒய் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துதல் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது இதை தொடர்ந்து பத்தொம்போதாவது கால்நடை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நடந்துச்சு கால்நடை கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கும் ஒருமுறை வந்து மேற்கொள்ளப்படுது இறுதி கால்நடை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா இந்திய சுரங்கப் பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் வந்து இருக்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும் இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவின் முதல் நேர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் வந்து நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் நேர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் டார்ஜிலிங் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும் ஸோ உலக அளவில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த முப்பந்தல் பெருங்குடி பகுதியை இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போட் கிளாஸ்டர் என்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்கள் வந்து பஞ்சு நுண் துகள்களால் ஃபைசினோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோயினால் பாதிக்கப்படுறாங்க ஃபைசினோசிஸ் என்பது பழுப்பு நுரையீரல் நோய் அதாவது மண்டே ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க யாருனா பஞ்சாலை தொழிலாளர்கள் பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜினிங் என்று பெயர் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுனா கொல்கத்தா இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள சராம்பூர் என்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அதாவது என்இபிஏன்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்துல வந்து அமைந்துள்ளது இந்த தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஃபோர்டோர் நாவோவில் வந்து அமைக்கப்பட்டது பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அதாவது மேக் இன் இந்தியம் ப்ரோக்ராமின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நிறுவப்பட்டது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும் இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை டு தானே நகரங்களுக்கிடையான முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆனது இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது இந்தியன் ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லி இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி என குறிப்பிடப்படுது இந்த ரயில் வண்டியானது டெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து மேற்கூறிய இரு நகரங்களுக்கிடையேயான இரநூறு கிலோமீட்டர் தொலைவை நூற்றி அஞ்சு நிமிடங்களில் வந்து கடக்கிறது மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது ஸோ மே எந்த மாநிலத்தில் வந்து ரயில் போக்குவரத்து இல்லைன்னா மேகாலயா ஃப்ரேம் பெஹாரி நரேன் ரைஜெடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது ஸோ யார் எழுதினாங்கன்னா ஃப்ரேம் பெஹாரி நரேன் ரைஜெடா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி அஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் வந்து மாநில அரசுகள் முன்பருவ மலலையர் கல்வியை ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தியது ஸோ எதுனா இஇசிஇ என்ற அமைப்பு இந்த இஇசிவோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் ஸோ இது வந்து கேட்கலாம் எழுதிக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து அஞ்சு துறைகளையும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது எந்தெந்த துறைகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து டாக்டர் பி வி ராஜமன்னா தலைமையில் கீழ் மூவர் கொண்ட குழு ஒன்றை வந்து நியமித்தது எதற்காகனா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது அதன்படி ஆறு மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன என்னென்ன மொழினா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒடியா எந்தெந்த மொழிகள் எந்தெந்த ஆண்டு இந்த செம்மொழி தகுதியை பெற்றது அப்படின்றத பிராக்கெட்ல வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கள் கூட கேட்கலாம் பாத்துக்கோங்க அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுது அரசியலமைப்போட எந்த சட்ட திருத்தம் வந்து சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன இருந்தபோதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்களில் வந்து இருக்கு அங்கு அவர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலகப் பணிகளை வந்து மேற்கொள்கிறாரு எங்கன்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாபில் ஒன்பது முறை வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை வந்து செயலாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் நிதி மசோதா நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினாலு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் இந்த ஒப்புதல் பெறாமலேயே வந்து சட்டமாகிவிடும் மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம் தமிழகத்தில் இருந்த நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவையிலிருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை வந்து நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர்ல நடக்கும் புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் துவங்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் பதினேழாம் நாள் ஏற்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது இந்திய அரசியலமைப்பு நீக்க அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு அந்தஸ்து தற்போது நீக்கப்பட்டுள்ளது ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்காரியா குழு ஆளுநர் நியமனம் குறித்த பல ஆலோசனைகளை வந்து வழங்கியுள்ளது என்னென்னா மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து அல்லது முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலில் இருந்து அல்லது முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு விழுக்காடு வந்து இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை பம்பாய் கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும் யாருடைய காப்புரிமை கடிதத்தின் மூலம் அப்படின்றது முக்கியம் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் இந்த உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டன மூன்று இடத்துல ஒரே டயத்தில் தோற்றுவித்திருப்பாங்க சென்னை பம்பாய் கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி எட்டில் முதன் முதலாக தாதாபாய் நவ்ரோஜி தனது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக வந்து கூறியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் மிக பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எதுனா எதுன்னா சோனி கார்பரேஷன் ஹவ்லக் பேக்கர்டு ஹெச்பி டாடா குழுமம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ஐபிஎம் நெட்டில் பிராக்டர் அண்ட் கேம்பில் சிட்டி குழுமம் பெப்சி நிறுவனம் கோகோ கோலா நிறுவனம் உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு சேட் ஆர்கனைசேஷன் இதன் தலைமையகம் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குது இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகத்தினை கட்டுப்படுத்துதல் மற்றும் அயல்நாட்டு வாணிபம் டபிள்யூடிஓ உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர் வந்து இருப்பாங்க துணை தலைமை இயக்குநர்கள் நாலு பேர் மற்றும் எண்பது உறுப்பு நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநூறு அலுவலக ஊழியர்கள் வந்து இந்த டபிள்யூடிஓ அமைப்பில் வந்து இருப்பாங்க உலக வர்த்தக அமைப்பில் வந்து இருப்பாங்க அடுத்து ஜி செவன் நாடுகள் என்னென்ன அப்படின்னு அந்த கொடியோடு கொடுத்துருக்காங்க கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள் இதை தான் வந்து ஜி நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் சோசியலில் இருக்கிற முக்கியமான உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் இதே மாதிரி ஆல்ரெடி சயின்ஸில் வந்து போட்டாச்சு உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸு புக்கு ஃபுல்லாக வந்து சயின்ஸ் புக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா சயின்ஸ் வீடியோக்குரிய லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்கில் அங்கங்கே இருக்கும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரீக்கால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இனி வரும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ